எத்தகைய தோல்வி வந்தாலும் திமுக தேய்ந்து விடாது என்று அந்த கட்சியின் தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினரான திருச்சி சிவாவின் மனைவி தேவிகா ராணியின் படத்திறப்பு விழா அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு படத்தினை திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், என் உடலில் குரல் வலிமை குறைந்திருந்தாலும் கட்சி நடத்துவதில் வலிமை குறையவில்லை என்று கூறினார். எத்தகைய தோல்வி ஏற்பட்டாலும் திமுக தேய்ந்து விடாது எனவும் தெரிவித்தார். இயக்கத்தை நடத்துவதற்காக காணும் பொழுது ஏற்படுகிறது, ஏற்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தை பெருவிதத்தோடு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த இழப்பு ஏற்பட்டாலும் அந்த இழப்புகளையெல்லாம் சரி கட்டக்கூடிய அளவுக்கு அந்த இழப்புகளால் திராவிட இயக்கம் தெரிந்து விடாது என்று தைரியம் கொடுக்கின்ற அளவுக்கு இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் க. அன்பழகன், கி. வீரமணி, துரைமுருகன், மு. க. ஸ்டாலின், ஆற்காடு வீராசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.